ஹலோ கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட சிஎஸ்எஸோட செகண்ட் டியூட்டோரியலில் இருக்கோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டியூட்டோரியல் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் தான் என்ன, சிஎஸ்எஸோட டைப்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சிஎஸ்எஸில் இருக்கக்கூடிய செலக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பார்ட் ஒன்னில் இதெல்லாம் வந்துட்டு தியரட்டிக்கலாக பார்த்தோமோ, ஸோ அது எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக விஎஸ் கோடில் கோட் ரைட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம க்ரோமில் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு செஷனில் வந்துட்டு என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ வெல்கம் டு பிகினர் சிஎஸ்எஸ் பார்ட் டூ. ஓகே, ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக, அதாவது போன செஷனை பார்த்து எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக அந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ்னா என்ன? ஸோ போன செஷனில் பார்த்தா ஒரு குயிக் ரீகப் தான். ஸோ சிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்னா நம்மளோட HTML எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான் இந்த CSS யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ HTML எலமெண்ட் வந்துட்டு அலைன் பண்ணுறது, அதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்குறது, அனிமேஷன் ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிங் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த CSS யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த CSSல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன அப்படின்னா இன்லைன் CSS, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்னல் ஆர் எம்பர்டர் CSS, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் CSS. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தியரட்டிக்கலாக நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். பட் இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு HTML ரைட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களால் நான் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ CSS சின்டாக்ஸ் என்ன பார்த்துருந்தோம். ஸோ இந்த H1 அப்படிங்கிறது செலக்டர், இந்த கலர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ளூ அப்படிங்கிறது வந்துட்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் CSS சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் CSSல இருக்கக்கூடிய செலக்டர்ஸ் ஒன்று என்ன அப்படின்னா கிளாஸ் செலக்டர், அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு ஐடி செலக்டர். ஸோ இந்த செலக்டர்னா என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணோம், அப்புறம் இந்த கிளாஸுக்கும் ஐடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துருணும். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா. ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்துட்டு விஎஸ் கோட் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணல அப்படின்னா நம்மளோட HTML வீடியோஸில் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு விண்டோஸ்க்கும் லினக்ஸ்க்கும் எப்படி விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு சொல்லி செப்பரேட் செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணிருங்க. அண்ட் தென் உங்களுக்கு HTML ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணலாம். அதேஸ் நீங்கள் HTMLக்கே உங்களுக்கு புதுசு HTML எனக்கு தெரியாது, இல்லை நான் இன்னும் அவ்வளோ ஃபெமிலியராக இல்லை அப்படின்னா ஸோ நம்மளோட HTML சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் CSS வந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும், உங்களால் ஈஸியாக வந்துட்டு கேட்சப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நான் நியூ ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் என்ன அப்படின்னா index.html அப்படிங்கிற ஃபைல். ஸோ செகண்ட் ஃபைல் என்ன அப்படின்னா style.css. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்துட்டு நான் CSS ஃபைல் கிரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன், style.css. இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது நம்மளோட ஃபைல் நேம், அது நம்ம இருப்போம். .css அப்படிங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ விஎஸ் கோடில் வந்துட்டு உங்களால் எப்படி சைட் பை சைட் அலைன் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இங்கே இருக்கா, இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு டபுள் விண்டோவை காமிக்கும். ஸோ அந்த இது நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் முடிஞ்சது. ஓகே, ஸோ HTML எடுத்துகிட்டே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஃபஸ்ட்டு HTMLோட பாய்லர் பிளேட் எழுதணும். ஸோ HTML பாய்லர் பிளேட்டுக்கு HTML கோலன் 5 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம்னாலே அதோட பாய்லர் பிளேட் ரெடி ஆயிரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு விஎஸ் கோடில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக மாற்றுது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் வந்துட்டு நம்மளோட க்ரோமில் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நான் க்ரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ இது ஒர்க் ஆகாதா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு H1 டேக் போட்டு செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் H1 டேக் ஹலோ ஸ்பெல்லிங் A to Z ஃபேமிலி வேணாம், டெவலப்பர்ஸ் போடுவோம். ஹலோ A to Z டெவலப்பர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா அலோ ஏடு செட் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறது அந்த H1 டேக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா நம்மளோட HTML ஃபைல் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து HTML ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம், CSS ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். எப்படி CSS ஃபைல் கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன, ஸ்டைலிங் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த H1 டேக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா மூணு வகையான ஸ்டைலிங் என்னென்ன, இன்லைன், அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆர் எம்பர்டர் CSS, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் CSS. இந்த மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் CSS வச்சு எப்படி இந்த H1 டேக்கு நம்ம ஸ்டைலிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்லைன் CSS. ஸோ இன்லைன் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த ஸ்டைலிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஆமாம், ஸோ இந்த இடத்துல எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த H1 டேக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த HTML டேகோட ஓப்பனிங் டேக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்டைல் எழுத போகிறோம். இந்த இடத்துல H1 டேக் இருக்குது, அது ஓப்பனிங் டேக்குள்ள ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ ஆட்ரிபியூட்னு என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே HTML சீரீஸில் தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் போட்டுட்டு
இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து சும்மா ரேண்டமாக ஒரு கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு இதை நான் ரீலோட் பண்ண அப்படின்னா அப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த அச்சுவன் டேக்கோட ஓப்பனிங் டேக், அந்த அச்சுவன் டேக்குள்ளேயே நான் அதோட ஸ்டைல் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் ஆர் எம்பெடட் சிஎஸ்எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இன்டர்னல் ஆர் எம்பெடட் சிஎஸ்எஸ் எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஹெச்டிஎம்எல்லோட ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த டேக் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஹெச்டிஎம்எல் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ செலக்டர், அப்புறம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி, அதுக்கான வேல்யூ. ஸோ இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கே பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு ஸ்டைல் எழுதிட்டேன். ஸோ நான் ரீலோட் பண்ண அப்படின்னா ஆக்சுவலாக ரெட் கலர் கொடுத்தேன், பட் பழைய கலரே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இன்லைன் சிஎஸ்எஸ் இருக்கனால. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு பாருங்கள் நம்ம வந்துட்டு இங்கே ரைட் பண்ண ஸ்டைல் வந்துட்டு இங்கே அப்ளை ஆயிருக்கு. அப்போது இது பேர் தான் வந்துட்டு இன்டர்னல் ஆர் எம்பெடட் சிஎஸ்எஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதுக்கு பேர் தான் இன்டர்னல் ஆர் எம்பெடட் சிஎஸ்எஸ். ஏன் இந்த எம்பெடட் சிஎஸ்எஸ் ஆர் இன்டர்னல் சிஎஸ்எஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டைல் டைப் ஆஃப் சிஎஸ்எஸும் வந்துட்டு ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ளே தான் இருக்க போது. பட் என்ன அப்படின்னா இன்லைன் மாதிரி நம்ம டேக்குள்ளே எழுதாமல் தனியாக ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்மளோட சிஎஸ்எஸ் ரைட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ்க்கும் எம்பெடட் சிஎஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்கலாம், இந்த எம்பெடட் சிஎஸ்எஸ்ல எழுதின கோடும் கோடு வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஏன்னா இன்லைனில் வேற ஒரு கோடு இருந்தது, வேற ஒரு ஸ்டைல் இருந்தது. அப்போது இன்லைன் சிஎஸ்எஸ் தான் ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இன்லைன் சிஎஸ்எஸோட ப்ரையாரிட்டி தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த எம்பெடட் சிஎஸ்க்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு தான் பவர் அதிகம். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேர்ட் டைப், என்னது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, அந்த சிஎஸ்எஸ் தனி ஒரு ஃபைல் எழுத போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் நான் தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு என்னோடய அச்சோன் டேக் போட்டு அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர். ஸோ நான் வந்துட்டு டொமேட்டோ அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன். இப்போ நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகலை, கரெக்டாக ஸ்டைல் அப்ளை ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் அப்படிங்கிறது ஒரு தனி ஃபைல், இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ஃபைல். இந்த ரெண்டு ஃபைலுக்குமே எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஸ்டைல் போயிட்டு அந்த எஸ்டிஎம்எல் அந்த அச்சுவன் டேக்கு வந்துட்டு அப்ளை ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் அந்த எஸ்டிஎம்எல் ஃபைல் கூட லிங்க் பண்ணணும், கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது நம்மளோட எஸ்டிஎம்எல் ஹெட் டேக் உள்ள. அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே அதை நீங்கள் லிங்க் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கனாலே ஆட்டோ ஃபில் ஆயிரும். அதில் ஹெச்ரெஃப் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் நேம் அந்த சிஎஸ்எஸ் ஃபைலோட பார்த்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதோட ஃபைல் நேம் என்ன, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, ஸோ இந்த லிங்க்கு இந்த ஹெச்ரெஃப் ஏன் இங்கே பார்த்து கொடுக்குறோம் இதெல்லாமே ஹெச்டிஎம்எல் சொல்லியிருந்தோம், ஓகேவா, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் வந்துட்டு நம்மளோட ஸ்டைலை வந்துட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் கூட லிங்க் பண்ணியாச்சு. இப்போ ரீலோட் பண்ணி அப்படின்னா நம்மளோட ஸ்டைல் எல்லாமே அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ்னு என்னென்னு பார்த்துட்டோம், அண்ட் தென் இன்டர்னல் ஆர் எம்பெடட் சிஎஸ்னு என்னென்னு பார்த்துரும், எக்ஸ்டர்னல் சிஎஸ்னு என்னென்னு பார்த்துருவோம், இது எந்த இடத்துல எழுதுவோம் இது மூணுத்துக்கு இருக்கிற வித்தியாசமும் பார்த்துட்டோம். ஓகே, இது அதுதான் ஹெச்டிஎம்எல் ஃபைலே எழுத முடியுமே இன்லைனும் இன்டர்னலும், அப்புறம் ஏன் எக்ஸ்டர்னல் போனோம் அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம பார்த்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரே ஒரு டேக்கு மட்டும் ஸ்டைல் அப்ளை பண்ணோம், பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை பெரிய ஒரு வெப்சைட்டையோ நீங்கள் வந்துட்டு கோட் பண்ணும்போது உங்களோட ஹெச்டிஎம்எலும் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸில் இருக்கும், சிஎஸ்எஸும் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் வந்துட்டு கோடை மேனேஜ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஹெச்டிஎம்எல் தனியாக சிஎஸ்எஸ் தனியாக வந்துட்டு நம்ம ரைட் பண்ணோம். ஸோ அப்போ வந்துட்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆமாம். ஸோ நீங்கள் பண்ண போகிற எல்லா பெரிய ப்ராஜெக்ட்க்கும் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்லைன் போக வேணால் அதுக்கு பதிலாக இன்டர்னல் எம்பெடட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மூணு டைப் அண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு செலக்டர் அப்படிங்கிற டாபிக். ஓகே, ஸோ இந்த செலக்டர் அப்படிங்கிற டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த செலக்டர் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்துட்டு மூணு ஹெச் ஒன் டேக் இருக்கு, நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா மூணு அச்சோன் டேக் வந்துருச்சு. ஸோ இந்த மூணு அச்சோன் டேக்குள்ள இருக்க கண்டென்ட்டும் இருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு அச்சோன் டேக்கும் ஒவ்வொரு கலர் நான் கொடுக்கணும். பட் ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காமனாக இந்த அச்சோன் டேக் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அச்சோன் டேக்னாலே பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு டொமேட்டோ அப்படிங்கிற கலர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல என்ன ஆகுது, அச்சோன் டேக் எங்கெல்லாம் அச்சோன் டேக் இருக்கோ அங்கே எல்லாமே பேக்ரவுண்ட் கலர் அந்த பேக்ரவுண்ட் கலர், ஏன்னா டொமேட்டோ அப்படிங்கிற பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகுது. பட் ஆனால் எனக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அச்சோன் டேக்கும் ஒவ்வொரு கலர் வேணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அப்போ நம்ம எப்படி கூப்பிடுவோம், இப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு நம்ம முன்னாடி ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்களை எப்படி கூப்பிடுவோம், ஸோ அவங்களோட நேம் வச்சு கூப்பிடுவோம், கரெக்டாக.
ஸோ அந்த மாதிரி HTML-லையும் வந்துட்டு ஒவ்வொரு டேக்கும் நம்மளால் நியமிக்க முடியும். ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஸோ இப்போ HTML டேக்கில் ஒவ்வொரு டேக்குமே நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி நியமிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல தான் கிளாஸ் RLS ID அப்படிங்கிற அந்த ரெண்டு கான்செப்டுமே அரைவ் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு அந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த H1-ஓட ஓப்பனிங் டேக்கோட நான் வந்துட்டு இது ஆட்ரிபியூட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு ஹெட்டிங் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுறேன். அடுத்த H1-க்கு வந்துட்டு ஹெட்டிங் 2 அப்படின்னு பேர் வைக்கிறேன். அடுத்த H1-க்கு ஹெட்டிங் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் நியமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஹெட்டிங் 1 அப்படின்னு சொல்லேன்னா எந்த H1 டிஸ்பிளே ஆகும், இந்த ஹலோ ஏ டு செட் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு H1 டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த நம்ம நேம் கூப்பிட்றோமோ அந்த பர்டிகுலர் H1 டேக் மட்டும் நம்மளால ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அதை பார்த்துருவோம். இப்போ நான் வந்துட்டு ஸ்டைல் ஷீட்குள்ளே போயிட்டு, உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கும், CSS ஃபைலுக்குள்ளே போயிட்டு இந்த கிளாஸ், அதாவது அந்த கிளாஸ் நேம் வந்து நான் கால் பண்ணோம். எப்படி கிளாஸ் நேம் கால் பண்ணோம் அப்படின்னா டாட் வச்சுட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, டாட் வச்சுட்டு அந்த கிளாஸ் நேம் என்ன கிளாஸ் நேம் நம்ம ஸ்டைல் பண்ணோம், ஹெட்டிங் 1 அப்படிங்கிறத ஸ்டைல் பண்ணுமா, அதை கிளிக் பண்ணிட்டு மற்றபடி நம்மளோட அந்த சின்டாக்ஸ் எல்லாம் சிமிலர் தான், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி வேல்யூ எல்லாமே அது தான். என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ் நேமை கால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டாட் வைக்கணும். ஜென்ரலாக நீங்கள் HTML டேகவே கூப்பிட்றீங்கன்னா எந்த டாட்னு வைக்க வேண்டியதில்லை, டைரெக்டாக நீங்கள் அதை டேகவே கூப்பிட்டுக்கலாம். மேலே பாருங்க H1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த டாட் H1 ஹெட்டிங் 1 அப்படிங்கிற அந்த டேக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு எல்லோ க்ரீன் கொடுக்கலாம். இப்போ நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆயிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ ஹெட்டிங் 1 அப்படிங்கிற பேர் வச்ச அந்த H1 டேக்கு மட்டும்தான் அப்ளை ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் தேர்டாக இருக்கிறதுக்கும் ஹெட்டிங் 1 பேர் வச்சுன்னா இது அப்ளை ஆகுமா ஆகாதா? ஆகும். ஸோ நான் எந்த டேக்கெல்லாம் ஹெட்டிங் 1 பேர் வைக்கணும் அந்த டேக் எல்லாமே அந்த ஹெட்டிங் 1 இருக்க ஸ்டைல் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கிளாஸ் செலக்டர். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு HTML டேக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கிளாஸ் நேம் அப்படி கிளாஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரு நேம் வைப்போம், அதை வந்து டாட் வச்சு CSS-ல கால் பண்ணி நம்ம ஸ்டைலிங் எழுதுவோம். ஓகே, அடுத்தது ஐடி. ஸோ இந்த ஐடியும் ஒரு வகையான பேர் தான், பட் ஐடியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக யூனிக். ஸோ ஒரே ஒரு ஒரு H1 டேக்கு ஒரு ஐடி தான். ஐ மீன் இப்போ ஒரு ஐடி பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐடிக்கு ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குன்னா இதை நீங்கள் உங்களால் ஒரு H1 டேக்கில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அகெயின் இதை ரெப்ளிகேட் பண்ண முடியாது, ஏன்னா இட்ஸ் யூனிக். ஸோ அதனால தான் இப்போ நான் அதே மாதிரி இங்கே ஐடியை கால் பண்ணோம் அப்படின்னா ஆஷ் அப்படிங்கிற அந்த சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த சிம்பிளை வச்சு தான் வந்துட்டு என்னால் ஐடியை கால் பண்ணி அதுக்கு என்னால் ஸ்டைலிங் எழுத முடியும். இப்போ பாருங்கள் நான் பேக்ரவுண்ட் கலர் கோரல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அது கொடுக்குறேன். ஸோ இந்த ஐடியை வந்துட்டு நம்ம கீழே பேசணும். ஓகே, ஸோ இந்த ஐடி அப்படிங்கிறது இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு கோரல் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஐடி செலக்டர் எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆஷ் அப்படிங்கிற சிம்பிள் வச்சு தான் ஐடியை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு பாருங்கள் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டுக்காக ஹெட்டிங் 2 ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன், பேக்ரவுண்ட் கலர் ஹெட்டிங் 3 ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கோம் கரெக்டாக, இந்த ஐடி எதில் இருக்கோ அதோட டெக்ஸ்ட்டை மட்டும் சென்டருக்கு வர மாதிரி பண்ணியாச்சு. ஓகே ஃபைன், இப்படி நம்ம மாற்றிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ உங்களால் கிளாஸ் நேம் வந்துட்டு எத்தனை ஒரே கிளாஸ் நேம் எத்தனை H1 ஐ மீன் HTML டேக் வேணால் கொடுக்க முடியும், பட் ஐடி வந்துட்டு உங்களால் அப்படி கொடுக்க முடியாது. ஒரு ஐடி பேர் வந்துட்டு ஒரு HTML டேக் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ கிளாஸ் எப்படி கால் பண்ணுவீங்க அப்படின்னா டாட் வச்சுட்டு நீங்கள் CSS-ல கால் பண்ணுவீங்க, அதுவே ஐடியை வந்துட்டு ஆஷ் போட்டு நீங்கள் கால் பண்ணுவீங்க. ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி CSS-ஓட சின்டாக்ஸ் உள்ள யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி அதுக்கு கொடுக்குற வேல்யூ எல்லாமே சிமிலர் தான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன அப்படின்னா CSS என்ன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் CSS-ஓட 3 டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு HTML-லையும் CSS லிங்க் பண்ணி நம்ம எப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அது 3 என்ன டிஃப்ரென்ஸ், அதோட சின்டாக்ஸ் எப்படி மாறுது, எந்த இடத்துல வந்துட்டு அந்த CSS டைப் ஆஃப் CSS யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் செலக்டர்னா என்ன, ஐடி செலக்டர்னா என்ன, இதை வந்துட்டு எப்படி நம்ம HTML-ல கிளாஸ் நேம் ஐடி நேம் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம CSS-ல கால் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த செஷனுக்கான கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ போன செஷனில் தியரட்டிக்கலாக பார்த்தது, இந்த செஷனில் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதில் இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது லிங்க்டின்லேயோ நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிடுவோம். அண்ட் தென் இந்த வீடியோ எங்களோட டீச்சிங் மெத்தட் இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தது இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை நெகட்டிவ் ஏதாவது இருந்தது, ஸோ எதுனாலே நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செஷனில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஸோ அடுத்த பிகினர் CSS பார்ட் 3
கம்மிங் சூன். அப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்த சிஎஸ்எஸ் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில சிஎஸ்எஸ் டாக்ஸ் சிஎஸ்எஸ் டாக்ஸில் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம அடுத்த செஷனில் படிக்க போகிறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெப்சைட்டே பில்ட் பண்ணி அதுக்கு HTML எழுதி அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக சிஎஸ்எஸ் ரைட் பண்ணி, ஸோ அப்படி நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎஸ்எஸ் படிக்க போகிறோம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்துட்டு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.